நீ எந்த கோயிலுக்கும் போய் எந்த பூசாரிகிட்டையும் நீ ஆசீர்வாதம் பண்ண வேணாம். நீங்கள் அன்பாக இருந்து பசிச்சவனுக்கு சோறு போட்டு அவன் முகத்தில் நீங்கள் சந்தோஷத்தை பார்த்துட்டீங்கன்னா போதும். அதை விட உயர்ந்த ஜீவகாருண்யம் உலகத்திலே அறிய வேண்டும். எந்த அளவுக்கு அன்னதானம் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான பீயிங்காக மாறிடுவீங்க. கர்ம வினைகள் அழியும், பாவங்கள் விலகும், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் விலகி போகும், இருள் விலகி உங்களுக்குள் ஒளி எனக்கூடிய பிரகாசம் தானாகவே வெளிவரும். இதற்கு மிக 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 அவசியமான விஷயம் செல்ஃபிஷ்னஸ்ல அழுகக்கூடாது. நீங்கள் எதில் அழுகணும்? செல்ஃப்லெஸ்னஸ்ல அழுகணும். செல்ஃப்லெஸ் அந்த அப்படின்னா என்ன? பிற உயிர்களின் நலன் கருதி நீங்கள் அழக்கூடிய அந்த விஷயம் உங்களை இறைநிலைக்கு உயர்த்தும். வள்ளலார் வந்து ரொம்ப தெளிவாக எழுதுகிறார். என்ன எழுதுறாரு? ஏறாத நிலைமிசை என்னை ஏற்றிவிட்டது யாதெனில் தயவுன்னு அர்த்தம். அப்ப எந்த அளவுக்கு நீங்கள் அன்பாக இருக்கின்றீர்களோ அந்த அளவுக்கு இறைவனின் ராஜ்யத்தில் உங்களுக்கு இடம். நீங்கள் இறைவனாகவே மாறிவிடுவீர்கள். முடிஞ்ச அளவுக்கு சாப்பாடு போடுங்க, நீங்களும் போடுங்க, உங்களை சார்ந்தவர்களையும் சாப்பாடு போட வற்புறுத்துங்க. அவன் வாழ்க்கை சூப்பராக மாறிடும். வணக்கம், குருவே சரணம். என் பேர் கீதாஞ்சலி, நான் வளசரவாக்கம்லேருந்து வரேன். மகாவிஷ்ணு ப்ரோவோட வீடியோ பார்த்து தான் நான் வந்து அவரோட கிளாஸ் பண்ணேன். கிளாஸ் பண்ணக்கப்புறம் ஒரு ஒரே டேயில் இவ்வளோ தெளிவு கிடைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்பவே முடியல. காலையில் அந்த போன 9 மணிக்கும் நைட்டு வந்து வெளியில் வந்த அந்த 9 மணிக்கும் ஒரு ஆளே டோட்டலாக மாறின மாதிரி இருந்தது. அவர் கற்றுக் கொடுத்த அந்த தவ பயிற்சி வந்து எடுத்து பண்ண ஆரம்பிக்கும் போது மனதில் வந்து ஒரு தெளிவு, ஒரு ஞானம் கிடைக்க ஆரம்பிக்குது. எது உண்மை எது பொய் இதெல்லாம் நிறைய புரிய ஆரம்பிச்சுது. அப்புறம் அந்த படிப்படியாக பண்ண அவங்க சொன்ன அந்த உணர்வுகள், அவங்க சொன்ன அந்த அனுபவங்கள் எல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சுது. இன்றைக்கி என்னோடய லைஃப் வந்து ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி இந்த தவப்பயிற்சி அவங்கக்கிட்டேருந்து தீட்சையை வாங்கினதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இந்த 4 மாதம் கழித்து பார்க்குறதுக்கும் ரொம்ப மாற்றம் தெரியுது. ரொம்ப நன்றி. அடுத்த ஜென்மத்தில் நீங்கள் சேர்த்து வைக்கக்கூடிய சொத்து, அடுத்த ஜென்மத்தில் நல்ல பிறவி கிடைக்கணும் இல்லை பிறவி இல்லாத நிலைக்கு போகணுன்னாலும் நீங்கள் எங்கே உங்களுடைய செல்வங்களை சேர்த்து வைக்கணும்னா பசித்தோர் வயிறு. அப்படின்னா என்ன அர்த்தம்? மனிதனுக்கு மட்டும் இல்லை, பசியோடு இருக்கக்கூடிய விலங்குகள், பறவைகள், யாருக்குமே தொடர்ந்து நீங்கள் சாப்பாடு கொடுத்து கொண்டே வரும்போது நினச்சி பார்க்க முடியாத ஸ்பிரிச்சுவல் லெவல் நீங்கள் ரீச் பண்ணிடுவீங்க, அட்டைன் பண்ணிடுவீங்க. அன்னதானம் என்பது இருப்பதிலேயே மிக 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 உயர்ந்த செயல். அதனால் தயவு செய்து ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கோ இல்லை 2 நாளைக்கு ஒருத்தருக்கோ இல்லை உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அத்தனை பேருக்கு உங்கள் வீட்டில் உங்களுக்கு சமைக்கிறதோடு சேர்த்து பசியோடு இருக்கக்கூடிய ஒரு உயிர்களுக்கு எக்ஸ்ட்ரா நீங்கள் சமைச்சு உங்கள் கையால் கொண்டு போய் நீங்கள் அன்னதானம் பண்ணணும். பண்ணிடலாமா? ஏன் பண்ணணும்? எந்த அளவுக்கு அன்னதானம் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு கர்ம வினைகள் குறையும். அன்னமிட 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 மனிதன் வந்து போதும்னு சொல்லக்கூடிய விஷயம் இந்த உலகத்தில் என்ன சொல்லுங்கள் பார்ப்போம். பணத்தை கொடுத்தா போதும்னு சொல்ல மாட்டான், நகையை கொடுத்தீங்கன்னா போதும்னு சொல்ல மாட்டான், சாப்பாடு போடுங்க என்ன சொல்லுவான்? போதும்னு சொல்லிடுவான். அப்போ போதும் என்று சொல்லக்கூடிய மாபெரும் ஆற்றல் அந்த உணவிற்கு உண்டு. அந்த உணவை நீங்கள் அன்னதானமாக தொடர்ந்து கொடுத்து கொண்டே வரும்போது நினைத்து பார்க்க முடியாத ஆற்றலை நீங்கள் பெறுவீர்கள். சாதாரண வார்த்தை இல்லை, சத்திய வாக்கு. நீ எந்த கோயிலுக்கும் போய் எந்த பூசாரிக்கிட்டையும் நீ ஆசீர்வாதம் பண்ண வேணாம். நீங்கள் அன்பாக இருந்து பசித்தவனுக்கு சோறு போட்டு அவன் முகத்தில் நீங்கள் சந்தோஷத்தை பார்த்துட்டீங்கன்னா போதும். அதை விட உயர்ந்த ஜீவகாருண்யம் உலகத்திலே எதுவும் கிடையாது. அதனால தான் நம்ம பரம்பொருள் ஃபவுண்டேஷனோட டேக்லைனே ஃபீடிங் த ஹங்கர் ஃபர்ஸ்ட், விஸ்டம் நெக்ஸ்ட். வயிற்று பசியை நீக்கி பின்பு ஞான பசியை போக்குவோம்ன்ற டேக்லைன் அதனால தான் வச்சுருக்கோம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கைகளால் உங்கள் ஏரியாவில் நீங்களே போய் அன்னதானம் பண்ணுங்கள். முடியாதவங்க ஃபவுண்டேஷனுக்கு பணம் அனுப்பலாம், டெய்லி 300 பேருக்கு சாப்பாடு போட்டுட்ருக்கோம், அது நம்ம அப்புறம் பண்ணுறது. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கைகளாலேயே அன்னதானம் செய்ய வேண்டும். எந்த அளவுக்கு அன்னதானம் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான பீயிங்காக மாறிடுவீங்க. கர்ம வினைகள் அழியும், பாவங்கள் விலகும், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் விலகி போகும், இருள் விலகி உங்களுக்குள் ஒளி எனக்கூடிய பிரகாசம் தானாகவே வெளிவரும். இதற்கு மிக 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 அவசியமான விஷயம் அன்னதானம்.
யார் என்ன சொன்னாலும் எந்த கிறுக்கு பையன் எந்த கேன பையன் சொன்னாலும் அன்னதானத்தை மட்டும் நிறுத்திடாதீங்க. உங்களால் எவ்வளவு பேருக்கு முடியுமோ அவ்வளவு பேருக்கு தொடர்ந்து சாப்பாடு போட்டுக்கிட்டே வாங்க, சாப்பாடு போட்டுக்கிட்டே வாங்க. ஒருத்தருக்கோ ரெண்டு பேருக்கோ மூணு பேருக்கோ பத்து பேருக்கோ நூறு பேருக்கோ வாரத்துக்கு ஒரு டைமோ இல்லை மாதத்துக்கு ஒரு டைமோ உங்களால் எத்தனை பேருக்கு முடியுமோ அத்தனை பேருக்கு அன்னதானம் செய்யும்போது எல்லா தெய்வங்களுடைய ஆசீர்வாதங்களை பரிபூரணமாக நீங்கள் பெறுவீர்கள். சத்தியமான உண்மை, ஒளிவு மறைவு இல்லாமல் சொல்லி கொடுத்துட்டேன். தயவு செஞ்சு பண்ணுங்கள் அன்னதானம். எத்தனை பேருக்கு முடியுமோ அத்தனை பேருக்கு அன்னதானம் பண்ணுங்கள், உயர்ந்த கட்ட நிலைக்கு போவீங்க. இப்போ காலையிலேருந்து இப்போ வரைக்கும் நிறையா பேசிட்டு வந்தேன், ஞாபகம் இருக்கா? மெயினான பாயிண்ட்ஸ்லாம் ஞாபகம் இருக்கா இல்லையா? நீங்கள் எழுதி வைக்கலனாலும் பரவாயில்ல. வாழ்க்கையில் முக்கியமான ஒரு சூழ்நிலை என்று வரும்போது எனது உபதேசங்கள் உங்கள் வாழ்க்கையில் டான்னு வந்து நிற்கும். அந்த உபதேசத்தை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா அந்த பிரச்சனையிலேருந்து எஸ்கேப் ஆகி அடுத்த கட்டம் போயிடுவீங்க. காலையிலேருந்து இப்போ சாயந்தரம் வரைக்கும் என்ன தெரியுமா பேசியிருக்கேன்? மூணு வார்த்தையை தான் மாற்றி மாற்றி பேசினேன். மூணே விஷயந்தான் என் கூட சேர்ந்து திருப்பி சொல்லணும். முதல்ல என்னென்னா கருணை சொல்லுங்கள், முதல்ல என்ன கருணை, ரெண்டாவது என்னென்னா சரணாகதி, மூன்றாவது என்னென்னா தவம். அப்போ மூணு மேட்டர் என்னென்ன சொல்லுங்க, கருணை சரணாகதி மூன்றாவது தான் தவம். முதல்ல எப்படி இருக்கணும், கருணையோடு இருக்கணும், எல்லா உயிர்களையும் தன் உயிர் போல கருதணும், அந்த உயிர்களின் நலன் வேண்டி வாழணும். மூன்றாம் நபருக்காக நீங்கள் கண்ணீர் சிந்த கற்றுக்கொள்ள வேண்டும். சுயநலத்துக்காக சிந்துற கண்ணீர் வேற, இன்னொரு உயிருக்காக நீங்கள் சிந்தக்கூடிய கண்ணீர் வேற, ரெண்டுத்துக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. அழுது 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 அழுதே நீங்கள் இறைவன் ஆயிடலாம். கஷ்டத்தை நினைச்சு அழுகிறது இல்லை, பிற உயிர்களினுடைய கஷ்டத்தை நினைத்து அழுவது. தேர் இஸ் மச் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் செல்ஃபிஷ்னஸ் அண்ட் செல்ஃப்லெஸ்னஸ். செல்ஃபிஷ்னஸ்ல அழுகக்கூடாது. நீங்க எதுல அழுகணும், செல்ஃப்லெஸ்னஸ்ல அழுகணும். செல்ஃப்லெஸ் அந்த அப்படின்னா என்ன, பிற உயிர்களின் நலன் கருதி நீங்கள் அழக்கூடிய அந்த விஷயம் உங்களை இறைநிலைக்கு உயர்த்தும். வள்ளலார் வந்து ரொம்ப தெளிவா எழுதுறாரு. என்ன எழுதுறாரு, ஏறாத நிலைமிசை என்னை ஏற்றிவிட்டது யாதெனில் தயவுங்கிறார். தயவுனா என்ன அர்த்தம், கருணைன்னு அர்த்தம் அல்லது அன்புன்னு அர்த்தம். அப்ப எந்த அளவுக்கு நீங்கள் அன்பாக இருக்கின்றீர்களோ அந்த அளவுக்கு இறைவனின் ராஜ்யத்தில் உங்களுக்கு இடம், நீங்கள் இறைவனாகவே மாறிவிடுவீர்கள். முடிஞ்ச அளவுக்கு சாப்பாடு போடுங்க, நீங்களும் போடுங்க, உங்களை சார்ந்தவர்களையும் சாப்பாடு போட வற்புறுத்துங்க, அவன் வாழ்க்கை சூப்பரா மாறிடும். சொன்னது புரிஞ்சுதா? கருணை சரணாகதி தவம், இது மூணு தான் கோர் பாயிண்ட்ஸ். இந்த மூன்று கோர் பாயிண்ட்ஸையும் நீங்கள் மறந்துடவே கூடாது. இது மூணையும் நீங்கள் மறக்கலைனா வாழ்க்கைக்கு தேவையான விஷயத்தை நீங்கள் மறக்கவில்லை என்று அர்த்தம். கிளியர்? கருணை சரணாகதி தவம். இந்த கிளாஸை தாண்டிட்டீங்கன்னா உங்களுக்கு வேற எந்த கிளாஸும் தேவையில்லை. வேற ஏதாவது ஒரு வகுப்புக்கு போகணும், அங்கே போய் எதாவது அட்டன் பண்ணணும், இன்னும் வேற ஏதாவது ஒரு வகுப்புக்கு போகணும், அங்கே போய் அடுத்த கிளாஸ் பார்க்கணுன்றதுலாம் அவசியம் இல்லை. டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த டைம் ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் எப்போ வேணாலும் டிக்கெட் கொடுத்துருவாங்க. மேலே என்ன சொத்து சேர்த்து வச்சுருக்கீங்க, உங்கள் ஆன்ம லாபத்துக்கு உண்டான சொத்து என்ன சேர்த்து வச்சுருக்கீங்க? கருணையிலும் சரணாகதியிலும் அன்னதானத்திலும் நீங்கள் செய்யக்கூடிய தவத்திலும் தான் உங்களுடைய வாழ்க்கைக்கு உண்டான சொத்தை உங்களால் சேர்க்க முடியும், இல்லை என்றால் நிச்சயமாக சேர்க்கவே முடியாது. கிளியர்? நான் சொன்னது புரிஞ்சுதா? மறந்துடவே கூடாது. எந்த அளவுக்கு பிற உயிர்களின் நலன் கருதுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களது பாவங்கள் அழிந்து புண்ணியங்களும் ஜீரோ பண்ணி இறைநிலைக்கு போயிடுவீங்க. ஒரு புண்ணியம் பண்ணுறீங்கன்னா அதை நான் தான் பண்ணுறேன்ற அந்த கிரெடிட்ஸை மட்டும் எடுத்துக்காதீங்க. ஏன்னா அந்த கிரெடிட்ஸை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த புண்ணிய பலனை அனுபவிப்பதற்காக மறுபடியும் ஏதோ ஒரு ராஜா வீட்டில் இல்லை ஒரு பெரிய கோடீஸ்வரன் வீட்டில் பிள்ளையாக பிறந்து சகல செல்வங்களையும் சுகபோகங்களையும் அனுபவித்து மறுபடியும் உயிர் விடுவீங்க. ஸோ பிறப்பு மற்றும் இறப்பின் சுழற்சியிலிருந்து தப்பிப்பதற்குண்டான மாபெரும் வழி என்ன அப்படின்னா இந்த கருணை சரணாகதி, மூன்றாவது என்ன தவம், மறந்துடவே கூடாது. இன்னும் ஒரு கட்டம் போய் உங்களுக்கு வந்து இன்னும் பல உயிர்களுக்கு நீங்கள் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, மீன் பிடிச்சி கொடுக்காதீங்க, மீன் பிடிக்க சொல்லி கொடுத்துருங்க. ரொம்ப ஈஸி. புரிஞ்சுதா நான் சொன்னது? அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்கள் இந்த ஞானத்தை இப்போ எப்படி அடைஞ்சிங்க, எவ்வளோ சந்தோஷப்படுறீங்க, இது ஒன்றுமே இல்லாத வாழ்க்கையை எவ்வளோ காம்ப்ளிகேஷன் நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்க, இது தெரியாமல் வெளியில் பல உயிர்கள் கஷ்டப்பட்டுருக்கு. அடுத்த கிளாஸில் கையை பிடிச்சி தர 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 தரன்னு கூட்டு வந்து உட்கார வச்சுருங்க. உள்ளே வர வரைக்கும் தான், உள்ளே வந்தாச்சுன்னா அப்புறம் நான் டேக் கேர் பண்ணிப்பேன். சொன்னது புரிஞ்சுதா? உண்மையாகவே ஒரு உயிருக்கு நீங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா, கிளாஸ் வந்து அட்டன் பண்ணுவீங்க. இல்லை கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு அவனுக்கு விருப்பமே இல்லையா, மண்டையை கிளவியாவது கூட்டு வந்து உட்காரவீங்க, அதுவும் முடியலையா, வீடியோ அனுப்பிச்சு விட்டு வீடியோவாவது பார்க்க வைங்க. ஆக மொத்தம் எப்படியாவது அவனுக்கு அந்த ஞானத்தை கொண்டு போய் நீங்கள் சேர்க்க வேண்டும். சேர்த்தரலாமா?
இதுவும் ஒரு தானம் தான், ஞான தானம். தானத்திலேயே சிறந்த தானம் அன்னதானம். பட் அன்னதானம் பண்ணணும்னாலே நிதானம் வேணும். நிதானம் இருந்ததுனாதான் அன்னதானம் பண்ண முடியும். நிதானத்துக்கு இன்னொரு பேர் என்னன்னா ஞானம்னு அர்த்தம். ஞானம் இருந்ததுனாதான் நிதானம் வரும். நிதானம் இருந்ததுனாதான் அன்னதானம் செய்ய முடியும், சமைக்க முடியும், பரிமாற முடியும். ஸோ அன்னதானத்திலும் உயர்ந்த தானம் எது? நிதானம். அந்த நிதானத்தை கடைபிடிப்பதற்கு ஞானம் அவசியம். அந்த ஞானத்தை தான் இப்போ நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ ஒன்று கிளாஸ் அட்டன் பண்ணுவீங்க, அப்படி இல்லாட்டினா வீடியோ பார்க்குவீங்க. அப்படியும் இல்லையா, இப்போ நான் சொல்லித்தர பயிற்சியை சொல்லி கொடுத்து அவனை பண்ண வச்சுருங்க. இப்போ உடனே சொல்லித்தர வேண்டாம். இப்போ பல குருகுலங்களில் மற்ற ஃபவுண்டேஷனில் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் சொல்லித்தர பயிற்சியை நீ யாருக்கும் சொல்லி கொடுத்துடக்கூடாது அப்படிம்பாங்க. நம்ம ஃபவுண்டேஷனில் அப்படிலாம் இல்லை. நம்ம சொல்லித்தர பயிற்சியை யாருக்கு வேணாலும் சொல்லிக் கொடுக்கலாம். நீங்கள் ஃப்ரீயாக சொல்லிக் கொடுங்க. ஏன்னா இதுக்கப்புறம் மறைச்சு 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 நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா யாரும் ஞானத்திற்கு போகவே முடியாது. அதனால் தயவு செய்து முதல்ல ஒரு 2-3 வருஷம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு 2-3 வருஷம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் இப்போ நான் சொல்லித்தரக்கூடிய பயிற்சியை, சொல்லித்தரப்போகிற பயிற்சியை சொல்கிறேன். நீங்கள் முதல்ல ஒரு நல்ல நிலைக்கு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் கிடைக்கும். உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் கிடைக்கிறத வச்சு தான் நீங்கள் தைரியமாக இன்னொருத்தரை கைட் பண்ண முடியும். நீங்களே எந்த பாதையில் போயிட்டுருக்கீங்க, எந்த ரூட்டில் போயிட்டுருக்கீங்கன்ற தெரியாமல் இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுத்து என்ன பிரயோஜனம் இருக்குது? ஸோ முதல்ல ஒரு 2-3 இயர்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. 2-3 இயர்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் நிறைய அனுபவங்கள் வரும். இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்ற பக்குவம் வரும். அந்த பாடி ஹீட் வீடியோ டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹீட் அப்பப்போ ரெடியூஸ் பண்ணுறீங்க, நியூட்ரல் பண்ணி பேலன்ஸ்டாக போகும்போது நிறைய குழப்பங்கள் வரும், அனுபவங்களில் நிறைய பதில்கள் வரும். 2-3 வருஷத்தில் மாஸ்டர் ஆயிடுவீங்க. நீங்கள் ஒரு 2-3 இயர்ஸில் நீங்கள் மாஸ்டர் ஆனதுக்கப்புறம் யாருக்கு வேண்டுமானாலும் இந்த பயிற்சியை சொல்லிக் கொடுக்கலாம். சொல்லிக் கொடுப்பீங்களா? உங்களை நம்பலாமா? இதுக்கப்புறம் இந்த ஞானத்துக்காக, இந்த பயிற்சிக்காக யாரும் வெளியில் போய் கஷ்டப்படணுன்ற அவசியமே இருக்கக்கூடாது. உங்களை சார்ந்தவர்களுக்கு சொல்லி கொடுத்து அதை ரெகுலராக பண்ணி அவங்க வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த கட்ட நிலைக்கு போவதற்கு நீங்கள் மிகப்பெரிய தூண்டுகோலாக உதவிகரமாக இருக்க வேண்டும். கிளியர்? பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு க்ரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும். புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழிநடத்தும். அதனால் விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.